வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வலம்புரி, தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய தினம் 23 செப்டம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். அந்நாட்டிலே ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் சந்ததி வாயிலாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசானது இப்பொழுது மாறியிருக்கிறது. குறிப்பாக தந்தையிடமிருந்து மகள், மகன், மனைவி என சென்றிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் தாண்டி இப்பொழுது புதிதாக ஒரு கலாச்சாரத்தை மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அனுரகும் ரத்திசுநாயக் அவர்கள் வரும். எனவே அடிமட்ட அரசியலில் இருந்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். அதே நேரத்தில் பல செய்திகள் அரசியல்வாதிகளுக்கு புகூட்டப்பட்டிருக்கிறது மக்கள் மூலமாக. குறிப்பாக பெரும் கட்சிகளாக இருந்திருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி இல்லாது செல்லப்பட்டு பெயர் மாற்றப்பட்டு பெரமுனை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற பெயர்களிலே இயங்கி வந்திருக்கக்கூடிய நிலையில் மூன்றாவது இடத்தில் இருந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அனுரகும் ரத்திசுநாயக் அவர்களுடைய கட்சியானது இப்பொழுது முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த விடயமானது மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே பெரும் பொறுப்பு இப்பொழுது இருக்கக்கூடிய புது ஜனாதிபதிக்கு புகுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இது சார்ந்து பொறுப்போடு செயற்படுவார் என்பது அவருடைய முதலாவது உரையிலேயே தெரிந்திருந்தது. அவர் பதவியேற்கின்ற நிகழ்வுகள் இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தேர்தல் ஆணைக்குழு தன்னுடைய முடிவை அறிவிக்கின்ற நேரத்திலே அவர் ஆற்றிய உரையிலே பல விடயங்களை பொறுப்போடு தெரிவித்திருந்தார். அவற்றையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பத்திரிகைகளிலே பார்க்க முடியும். அதே நேரத்தில் அரசியல் முதிர்ச்சியற்ற தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எடுத்த முடிவுகளுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் பெரும் பாடத்தை புகட்டியிருக்கிறது. குறிப்பாக அரியநேந்திரன் அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குகள், இந்த வாக்குகள் பெரும் செய்தியை தெற்குக்கும் முழு உலகுக்கும், குறிப்பாக தமிழ் தேசியம் பேசுகின்ற குறுகிய சிந்தனையுடையவர்களுக்கும் பெரும் செய்தியை சொல்லி நிற்கிறது. காரணம், அவர்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவித்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த விருப்பு வாக்கு என்கின்ற விடயம் யாவரும் அறிந்த விடயம், எல்லோருக்குமே தெரியும். 3-2 பெரும்பான்மை என்பது அல்லது இந்த 50% என்கின்ற விடயங்கள் கிடைக்காது. இந்த 50%க்கு அதிகமான வாக்கு யாருக்குமே கிடைக்காது. எனவே விருப்பு வாக்கு கவனத்தில் கொள்ளப்படும் என்கின்ற நேரத்திலே தங்களுடைய செய்தியை இந்த விருப்பு வாக்கு மூலம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதனை அவர்கள் தவற விட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் 1982 குமார் பொன்னம்பலம் அவர்கள் பெற்ற வாக்குகளை விட அரியநேந்திரன் அவர்கள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார். அது சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே முதலிலே உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். 12 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி, இலங்கை வரலாற்றிலே 2 சுற்று திருப்பு முனை என தலைப்பிடப்படவாக இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியாக இன்று அனுர பதவியேற்பு, பிரதமராக ஹரிணி அமரசூரிய புதிய அரசின் அறிவிப்புகள் இன்று என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இலங்கை வரலாற்றிலே திருப்பு முனையாக முதல் தடவையாக 2 சுற்று வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஜனாதிபதியாக தெரிவான இடதுசாரி தரப்பைச் சேர்ந்த அனுரகும் ரத்திசுநாயக்க இன்று காலை 9 மணிக்கு பிரதம நீதியரசர் முன்னிலையிலே பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதிலே பிரதமராக பெண்ணொருவர் நியமிக்கப்படக்கூடிய விடயம் 24 ஆண்டுகளுக்கு பின்னர் இடம்பெறுகின்ற விடயமாக இருக்கிறது. அது சார்ந்த விடயங்களையும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது 24 வருடங்களுக்கு பிறகு இலங்கையிலே பெண் பிரதமர் என தலைப்பிடப்பட்ட கட்டமிடப்பட்ட செய்தியும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலில் அனுரகும் ரத்திசுநாயக்க வெற்றி பெற்றுள்ள நிலையில் அமையவுள்ள உத்தேச இடைக்கால அரசாங்கத்தினுடைய பிரதம அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்க உள்ளார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக சுரிமா அவர்கள் உலகின் முதலாவது பிரதமர், பெண் பிரதமர் என்கின்ற ஒரு பெயரை பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து சந்திரிகா அவர்கள் பெண் பிரதமராக இருந்திருக்கிறார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இவ்வாறான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதுவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களின் வரிசையிலே சேர்க்கப்படக்கூடிய விடயங்களாகவும் இருக்கிறது. அது சார்ந்த விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடக்கும் என்கின்ற ஒரு அறிவிப்பை அனுரகும் ரத்திசுநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் நாங்கள் பார்க்க முடியும்.
அனுராவுக்கு டெல்லி அழைப்பு விடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுக்கும் அனுராக் விசுவநாயக் அவர்களுடைய கட்சிகளுக்கும் இடையிலே பெரும் பிளவு ஒன்று காணப்பட்டிருந்த வரலாறு நாம் அறிந்தபடியுங்கள். பின்னர் தங்களுடைய கொள்கைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தி அனுராக் அவர்கள் இந்தியாவிலே சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் தேர்தலுக்கு முன்னதாக. இப்பொழுது அந்த மாற்றங்களை வரவேற்று இந்தியா அங்கே அவரை பேசுவதற்கு அழைத்திருக்கிறது. சார்ந்த விடயங்களும் முக்கிய செய்திகளாக்கப்பட்டிருக்கிறது. மூவின மக்களுடன் இணைந்து புதிய வரலாற்று எழுதுவோம், புதிய ஜனாதிபதி அனுராக் அழைப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது புதிய ஜனாதிபதியாக இன்றைய தினம் பதவி ஏற்க உள்ள அனுராக் விசுவநாயக் இவ்வாறான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுராக் விசுவநாயக் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள செய்தியிலே பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவே இறுதியில் நனவாகி கொண்டிருக்கிறது. இந்த கனவை நனவாக்குவதற்காக பல சிரமங்களுக்கு மத்தியிலே லட்சக்கணக்கான நீங்கள் அனைவரும் கடந்த காலத்திலே மேற்கொண்ட முயற்சி பலனளித்துள்ளது. அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது. அதற்கான காரணம் அது என்னுடையதல்ல, எமது கூட்டு முயற்சியின் பொறுப்பே ஆகும். இது அனைவரதும் வெற்றியாகும். நாங்கள் மாத்திரமல்ல, இந்த வெற்றிக்காக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது குருதி கண்ணீர் வியர்வை மாத்திரமின்றி உயிர்களை கூட தியாகம் செய்திருக்கிறார்கள். எமக்கு முந்தைய தலைமுறையினர் எம்மிடம் கையளித்த குறுந்தடியிலே வீணாகி போய்விடாத அவர்களின் முடிவில்லா அர்ப்பணிப்பே பொதிந்திருக்கிறது. அதனை நாங்கள் சுமையாக, அந்த சுமையினை நாங்கள் நன்றாகவே அறிவோம். எதிர்பார்ப்புகள் நிறைந்த உங்களின் லட்சக்கணக்கான விழிகள் எமக்கு தெம்பூட்டுகிறது. இலங்கையின் வரலாற்றிலே புதிதாக எழுத வேண்டிய அழைப்பொன்று எமக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் சிறப்பாக எழுதுவோம் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளிலே யாழ்ப்பாணம் சாதனை, 2வது இடத்திலே வன்னி என்கின்ற செய்தி ஒரு மனதுக்கு கவலையை கொடுக்கக்கூடிய அல்லது எங்களுடைய அரசியல் அறிவு தொடர்பான விடயங்களை பரிசீலிக்கின்ற விடயங்களாக அமைந்திருக்கிறது. காரணம், தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது வாக்குகள் வழங்கப்படக்கூடிய விகிதத்திலும் முன்னிலையிலே குறைந்த வாக்குகளை வழங்கிய வீதத்திலே யாழ்ப்பாணம் இருந்திருந்த விடயங்கள் நாம் அறியலாம் இந்த தரவுகளின் மூலமாக. இப்பொழுது குறைந்த வாக்கு வீதம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமான யாழ்ப்பாணம் சாதனை படைத்திருக்கிறது. நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட 25,000 வாக்குகளுக்கு அண்மித்த நிலையிலே இந்த வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை சரியான முறையிலே பயன்படுத்த தவறி இருக்கிறார்கள் தற்போது அரசியல் செய்பவர்கள். அதே இடத்திலே அதற்குரிய அறிவூட்டர்களும் இடம்பெறவில்லை என்பதும், 2வது இடத்திலே வன்னி என்கின்ற விடயமும் மேலும் துயரத்தை கொடுக்கக்கூடிய விடயங்கள். எனவே தமிழ் மக்களுடைய அரசியல் எந்த அளவிலே இப்பொழுது இருக்கிறது என்கின்ற விடயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் முழங்கிய சங்கு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கி அரியநேந்திரனுக்கு யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அமோக வாக்களிப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இது ஏனைய கட்சிகளுக்கு பல்வேறு செய்தியை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். 2வது சுற்று சஜித்துக்கு யாழிலேயே அதிகூடிய வாக்கு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முறைகேடு நடைபெற்றுள்ளன, தோல்வியடைந்த சஜித் அணி குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. உங்கள் காலத்திலாவது இனப்பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், சரவணபவன் கோரிக்கை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. வரலாற்றில் எனக்குரிய இடம் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும், நாட்டு மக்களுக்கான உரையிலே ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். இந்த நாட்டிலே ஆட்சியாளர் என்ற வகையிலே வரலாற்றிலே எனக்குறித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். நான் சரியான பாதையில் சென்று மக்களினுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்தேன் என்கின்ற ரீதியிலே அவருடைய உரை அமைய பெற்றிருக்கிறது. துயரங்களை நான் நீக்கினேன் என அவர் சொல்லியிருக்கிறார். புதிய ஜனாதிபதி அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். அவருடைய பல விடயங்கள் மக்கள் அவர்களுக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சரியான நபர்களோடு சேர வேண்டும் என்கின்ற விடயங்களை மீண்டும் மக்கள் வலியுறுத்தி தெரிவித்ததாக விமர்சனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி வரை அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக அவரால் இருக்க முடியவில்லை என்கின்ற விடயங்களும், அதே நேரத்திலே அரசியலிலே அவர்களுடைய செயற்பாடு எந்த அளவிலே மக்களை பாதிக்கும், மக்கள் எவ்வாறு தங்களுடைய பதிலை வழங்குவார்கள் என்பது தமிழ் தேசிய கட்சிகளிலே பெரும் தலைவர் என சொல்லப்படக்கூடியவர்களுடைய இறுதி நிகழ்வுகளிலும் அவதானிக்க முடிந்த விடயங்கள். எனவே மக்களோடு சரியான அரசியலை நகர்த்த வேண்டும் என்பதே முக்கியமான விடயம். இதே நேரத்திலே வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுராக் தெரிவு என தலைப்பிடப்பட்டதான அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட
ஜனாதிபதியாக தமிழ் தேசிய மக்கள் சக்தி மணிக்கவும் ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமர திசநாயக்க தெரிவாகி இருக்கிறார். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை அறிவித்திருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அனுரு கடந்து வந்த பாதை என்கின்ற தலைப்போடு கூடிய ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. அந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதாவது புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுருகுமர திசநாயக்க 1968 ஆம் ஆண்டு 11 மாதம் 24 பிறந்திருக்கிறார். 4 வருடங்களுக்கு பின்னர் கெக்ராவையில் குடியேறிய அனுரகுமர திசநாயக்க ஆரம்ப கல்வியை காமினி வித்தியாலயத்திலே பயின்றிருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் மேலும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்க்கலாம். குறிப்பாக அனுரகுமர திசநாயக்க அவர்களுடைய வரலாற்றிலே அவர் தெரிவாகி இருக்கக்கூடிய பல அவர் கடந்து வந்த பாதைகள் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டதான செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது. உயர்தர கல்வியை அவர் தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலே கல்வி கற்றிருக்கிறார். அதே நேரத்திலே குறித்த பாடசாலையில் இருந்து உயர்தரத்திலே சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவராகவும் இவர் இருக்கிறார். இதே நேரத்தில் 1992 கலனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் 1995 பட்டதாரியாக ஆகியிருக்கிறார். அதே நேரத்திலே 1997 சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட இவர் 1997 ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினராகவும் 1998 ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1998 மத்திய மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறார். 2000 தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார். 2004 குருநாகல் மாவட்டத்திலே போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார். 2008 ஜேவிபியின் பாராளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்ட 2010 தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார். 2014 ஜனவரி 2 ஜேவிபியின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலிலே ஜேவிபியின் வாக்கு வங்கி அதிகரித்த விடயமும் ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. இதே நேரத்தில் 2015 நடைபெற்ற பொது தேர்தலிலே கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எதிர்கட்சி பிரதமர் கொரோடாவாகவும் அவர் செயற்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் 2019 ஆகஸ்ட் 18 தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் பெயரிடப்பட்டிருந்தார். 1982 நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபியின் சார்பிலே அதன் நிறுவனராக ரோஹண விஜயவீர போட்டியிட்டு 273,428 வாக்குகள் பெறப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 1999 ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி சார்பிலே நந்தன குணதிலக போட்டியிட்டு 3,44,000 வாக்குகளை பெறப்பட்டிருந்தது. அவர் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியிலே அங்கம் வகிக்கிறார். 2010 பொது வேட்பாளராக களமிறங்கிய பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கிய விடயங்கள், 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடவில்லை என்கின்ற விடயங்களும், மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என பிரச்சாரம் முன்னெடுத்த விடயங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கடந்து வந்த பாதையாக இவை இருக்கிற நேரத்திலே 1987 மாணவர்களோடு இணைந்து அவர் செய்திருக்கக்கூடிய சில போராட்டங்கள் இந்த வரலாற்றிலே நீக்கப்பட்டிருக்கிறது. அதனிடத்தில் வெற்றி அனைவருக்கும் சொந்தமானதென அனுரா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானதென ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்ற அனுருகுமர திசநாயக்க தனது எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு நன்றி தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. ரணில் தோல்வி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதியாக அனுரா இன்று பதவியேற்பார், ஹரிணி பிரதமராக நியமிக்கப்பட உள்ளார் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழர் பகுதியில் அரியேந்திரனுக்கு அதிகளவான வாக்குகள் என்கின்ற செய்திகளும் பல செய்திகளை பறைசாற்றி நிற்கின்றன. இந்த நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமர திசநாயக்க இன்று பதவியேற்க உள்ள நிலையில் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக 13,60,016 வாக்குகளால் அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறார் அனுருகுமர திசநாயக்க. நாடு அனுரவிடம், மக்கள் அவருடன். இன்று ஜனாதிபதியாக பதவியேற்பேன் என்ற செய்தி சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. இதே நேரத்தில் கண்காணிப்பு குழுக்கள் பாராட்டு என்கின்ற செய்தி சொல்லியிருக்கிறது. அதாவது இலங்கையிலே நேற்று முன்தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு அமைய பெரிய வன்முறை சம்பவங்கள் இடையூறுகள் இன்றி நடைபெற்று முடிந்திருப்பதான விடயமானது பாராட்டுக்குரியது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதிகளவான தேர்தல் சார்ந்த குற்றச்செயல்
செயல்களும் இடம்பெற்ற விடயங்களும் இருக்கிறது. வெளிநாடு பறந்த நாமலின் சகாக்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருந்தன. எனவே ஃபைல் ஃபைல் என அடிக்கடி சொல்லப்படக்கூடிய அனுரகுமர திசுநாயக்க அவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாமலின் சகாக்கள் வெளிநாடு பயணமான விடயங்கள் அங்கே செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. தபால் மூலமும் அனுரவே முன்னணி என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இரண்டாம் மூன்றாம் வாக்குகளிலே விருப்பு வாக்குகளிலே 22 மாவட்டமும் சஜித்துடன், ஆனால் கிடைத்ததோ 62,000 வாக்குகள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை மக்களால் அனுரகுமரன் நிராகரிப்பு பட்டாளி சம்பிக்கை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதாவது பெரும்பான்மையான மக்கள் அனுரகுமர திசநாயக்கவை நிராகரித்துள்ளதாகவும், இதனால் பெரும்பான்மை மக்கள் ஆணை தமக்கு கிடைத்ததை போன்று நடந்து கொள்ளும் உரிமையை தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடையாது என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வாக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். இது தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே கூட்டு முயற்சியால் கிடைத்த வெற்றி என அனுரகுமர திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அவருடைய தாழ்மையான அவருடைய விட்டு கொடுப்பான உரையினை காட்டி நின்றிருந்தது. அதே நேரத்திலே மொட்டு எம்பிக்களின் கோட்டையிலே வெற்றி கொடி நாட்டிய அனுர என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவரின் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொந்த தொகுதியிலே அனுரகுமர திசநாயக்க வெற்றி பெற்றுள்ளமையின் மூலம் மக்களின் ஆதரவு தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அதிக முறை ரணிலை தோற்கடித்த மக்கள் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது. ரணிலை துரத்தும் துரதிர்ஷ்டம் இந்த முறை 33,35,148 வாக்குகளினால் அவர் தோல்வியடைந்த விடயமும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இரண்டாவது விருப்பு வாக்கில் முறைகேடு அவசியம் ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் எவருக்கும் 50 வாக்குகள் இல்லை, இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணல் என்கின்ற செய்திகளும் யாவரும் அறிந்த செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் தங்களின் ஆட்சியிலேனும் தமிழர்களின் நெடுந்துயரம் முடிவுக்கு கிட்ட வேண்டும், அனுரகுமரவுக்கு சிறிதர நம்பி வாழ்த்து என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பொது வேட்பாளருக்கு 226,343 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. நாட்டின் சகல மாவட்டங்களிலும் அவர் வாக்கு பெற்றிருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே சங்கு என்கின்ற சின்னமானது இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஆழமாக பதிவடைந்திருக்கிறது. இதனை தமிழ் தேசியம் பேசுகின்ற சரியான நபர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே வடக்கு வாக்களிப்பிலே அதிர்ச்சியும் அதிசயமும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பிலே நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் பட்டியலிலே யாழ் மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக பேசுகின்றவர்களிடமிருந்து காணக்கூடிய விடயம், இதனை அவர்கள் கேளிக்கையாக இந்த வாக்களிப்பை பயன்படுத்திய விடயங்கள் அவதானிக்க முடிந்திருந்தது. இதே நேரத்திலே தங்களின் ஆட்சியிலேனும் தமிழர்களுடைய நெடுந்துயர முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற செய்தி திரு ஸ்ரீதரன் அவர்களால் வழங்கப்பட்ட செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பதவி விலகல் ஆரம்பம், தெற்கு ஆளுநர் விலகினார், சப்ரகுமு ஆளுநரும் விலகுகிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. நல்லூரிலே தியாக தீபம் திலீபனினுடைய நினைவு தூவி அதிலே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தலின் 8வது நாள் நிகழ்வுகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவியிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டிலே அனுஷ்டிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகள் தமிழ் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது, தமிழ் மக்கள் பொதுச்சபை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது 9வது ஜனாதிபதியாக அனுரகுமர தெரிவானார், நாட்டின் முதல் இடதுசாரி தலைவர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடசாலை கல்வியிலும் அவர் 1வது பல்கலைக்கழக மாணவனாக தெரிவான விடயங்களையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நாட்டின் 9வது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமர திசநாயக்க தெரிவானார். அவர் 1,200,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவானார் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுர இன்று பதவியேற்பார் என்கின்ற விடயங்களும் அனுரகுமர திசநாயக்கவுக்கு இந்திய தூதர் நேரில் வாழ்த்து தெரிவித்த விடயங்களும் பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய வடக்கு கிழக்கு தொடர்பான அவர்களுடைய குறிப்பான ஒரு ஒப்பந்தத்தை உடைப்பதிலே இவர் முன்னின்று சென்றதாக செயற்பட்டதாக சொல்லப்படுகின்ற நேரத்திலே அவை கடந்த கால பதிவுகள் புதிய வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பொது கட்டமைப்பின் ஊடாகவே பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டி டெலோவின் செல்வம் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறந்த விடயமாக இருக்கும். காரணம், தமிழ் தேசிய கட்சிகள் பலவீனம் அடைந்திருக்கின்றன. இவை பலமடைய வேண்டுமாக இருந்தால் சரியான நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு
சரியான நபர்கள் இந்த தேர்தலில் நிறுத்தப்பட வேண்டும். பாசமிகு குழந்தையை இலங்கையின் ஜனாதிபதி அனுரவிடம் ஒப்படைக்கிறேன் என ஜனாதிபதி ரணில் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் எதிர்காலத்திலே அந்த குழந்தையின் நலனுக்கு நலன் சார்ந்து செயற்பாடுகளை மேற்கொள்வார் என்கின்றபடி எங்களும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கால்குலேட்டர் சின்னத்துக்கு யாழிலே 6000 வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு பணிக்கப்பட்டதன் பின்னணியாக இந்த கால்குலேட்டர் சின்னத்துக்கு வாக்களிக்கப்பட்டதா என்கின்ற விடயங்கள் விமர்சனங்களாக நேற்றைய தினம் பேசப்பட்ட விடயங்கள். எனவே தொலைபேசி என்பதை கை தொலைபேசியாக மக்கள் விளங்கி கொண்டார்களா அல்லது கால்குலேட்டரை பார்க்கும்போது அது தொலைபேசி போல தெரிந்ததா என்கின்ற விடயங்களும் நேற்றைய தினம் பேசப்பட்ட விடயங்கள். இதே நேரத்தில் அரியநேந்திரனுக்கு 343 வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தேர்தலிலே வெற்றி சகலருடைய வெற்றியும் என அனுகும திசநாயக்க தெரிவித்திருக்கிறார். எனவே சொந்த தொகுதியிலே நாமல் தோல்வியடைந்த விடயமும் பெரும் அதிர்ச்சியை பெரமுனவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எனவே மக்கள் சார்ந்த நலன்களில் செயல்படக்கூடியவர்களுக்கு மக்கள் தொடர்ந்து நிற்பார்கள், வாக்களிப்பார்கள் என்கின்ற விடயங்களோடு இந்த செய்தியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம். என்றும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.